الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اليد العليا خير من اليد السفلى صدق النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் உலகங்களுடைய இரட்சகன் சர்வ வல்லமை படைத்த இரட்சகன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே உயர்ந்ததாக சிறந்ததாக அமைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் கால நேரங்களையும் மற்றமுண்டான அனைத்து வளங்களையும் தியாகம் செய்த அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே இந்த மஸ்ஜிதிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வத்தியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எழுச்சி அதனுடைய வீழ்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி வளர்ச்சி பலம் எந்த எந்த விஷயங்களிலே தங்கியிருக்கிறது என்பதனை பற்றி குர்ஆனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துக்களுடைய வெளிச்சத்திலே அவற்றினுடைய வழிகாட்டலிலே நாங்கள் தெரிந்து கொள்வதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய சர்வதேச முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே வாழக்கூடிய சுமார் 9% வீதத்தை கொண்ட முஸ்லிம் சமுதாயமாக இருக்கட்டும், இவர்களுடைய எழுச்சி அல்லது வீழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே குறிப்பாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பின்னடை இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கான அடிப்படையான பல காரணங்களை நாங்கள் இனம் காண முடியுமாக இருக்கிறது. பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது காரணம் அல்லாஹ் தஆலா சரியான முறையிலே ஈமான் கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வின் மீதும் கியாமத்தின் மீதும் மற்றமுண்டான விசுவாசம் கொள்ள வேண்டிய அம்சங்களின் மீதும் எப்படியெல்லாம் மிகவும் ஆழமாக ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த துறையிலே அந்த விஷயத்திலே எங்களிடத்திலே பலஹீனம் காணப்படுமாக இருந்தால் நாங்கள் வீழ்ச்சி அடைவோம் பின்னடைவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நீங்கள் தான்
உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். இங்குந்தும் மூமினி, நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று சொல்லி காட்டுகிறார். எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விசுவாசத்தினுடைய இடத்திலே பணத்தை வைக்கின்றானோ, பெண்ணை வைக்கின்றானோ, பதவியை வைக்கின்றானோ, சுய கௌரவத்தை வைக்கின்றானோ, அவற்றையெல்லாம் மேலாக கருதி இமாமுடைய விஷயத்தை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பின்னே தள்ளிவிடுகின்றானோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய சமுதாயம் உருவாக மாட்டாது. நீங்கள் மூமின்களாக இருந்தால் மிகவும் உயர்ந்த இடத்திலே மிகவும் தரமானவர்களாக இருப்பீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வகையில் ஈமானிலே ஏற்படக்கூடிய பலவீனம் எமது சமுதாயத்தை பின்தள்ளி விடுகிறது என்பதை நாங்கள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது, முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமை இழந்ததாக, சின்னாபின்னப்பட்டதாக, பிளவுபட்டதாக, ஐக்கியம் இல்லாததாக இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்திலும் முஸ்லிம் சமுதாயம் பின்னடைவும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வலா தனாஸு ஃபதக்ஷலு வதஸ்ஹபு ரிஹ்கும், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சர்ச்சை பட்டுக் கொள்ள வேண்டாம், சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் அப்படியாக இருந்தால் தோல்வி அடைவீர்கள் என்று குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். தோல்விக்கான காரணம், வீழ்ச்சிக்கான காரணம் எங்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொள்வது, தர்க்கம் செய்து கொள்வது, பிளவுபட்டுக் கொள்வது, ஒருவர் இன்னொருவரை எதிரிக்கு காட்டி கொடுப்பது, இப்படியான காரணங்களினால் நாங்கள் பின்னடைந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானுடைய வீழ்ச்சி, எங்களுடைய ஒற்றுமையினுடைய வீழ்ச்சி எங்களுடைய வீழ்ச்சியாக அமைகிறது. மூன்றாவது இன்னொரு காரணம் இருக்கிறது சகோதரர்களே, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். நாங்கள் அறிவு விஷயத்திலே கவனம் இல்லாமல் இருந்தால், நாங்கள் அறிவை தேடுவதிலே அசிரத்தை காட்டுவோமாக இருந்தால், கவனையினமாக இருந்தால், அறிஞர்களுக்கு எந்த ஒரு சமுதாயத்திலே மதிப்பில்லாமல் இருக்கிறதோ, கல்விக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறதோ, அந்த சமுதாயமும் கீழே போய்விடும், மதிப்பில்லாமல் போய்விடும். எந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலாவுடைய அறிவு வெளிச்சம் கிடைக்கிறதோ அந்த சமுதாயம் உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா யர்ஃபவுல்லாஹு அல்லதீன ஆமனூ வல்லதீன ஊதுல் இல்ம தரஜா, யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடையதும், யாருக்கெல்லாம் அறிவு ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அப்படியான சமுதாயத்தினுடைய அந்தஸ்துகளை, தரஜாக்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் என்று சொல்லிக்கொள்கிறார். அப்படியாக இருந்தால் எங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படவில்லை, எங்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்ததாக இல்லை, நாங்கள் தாழ்ந்த மட்டத்திலே இருக்கிறோம் என்றால் அதற்கு இரண்டு காரணங்களை நாங்கள் சொல்ல முடியும். முதலாவது காரணம், நாங்கள் ஈமான் உள்ளவர்களாக இல்லை. இரண்டாவது காரணம், அறிவு எங்களுக்கு வழங்கப்படவில்லை, அறிவில்லாதவர்களாக இருக்கிறோம். எந்த சமுதாயத்துக்கு ஈமான் இருக்கிறதோ, எந்த சமுதாயம் அறிவிலே மேலோங்கியதாக இருக்கிறதோ, அந்த சமுதாயம் அதனுடைய தரஜாக்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, மூன்று விஷயங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது விஷயம், ஒரு சமுதாயத்தினுடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த சமுதாயம் ஒற்றுமைப்பட்டதாக இருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த சமுதாயம் பிளவுபடாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது காரணம், அந்த சமுதாயம் அறிவுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும். எப்போது இந்த மூன்று விஷயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்தாமல் விட்டோமோ, ஈமானுடைய விஷயத்திலே ஒற்றுமையாக இருக்கின்ற விஷயத்திலே, அறிவை அடைந்து கொள்கின்ற விஷயத்திலே நாங்கள் இப்போது கவனம் இல்லாமல் இருக்கிறோமோ, அந்த நேரத்திலே நாங்கள் பின்னடைவை சந்திக்கிறோம், வீழ்ச்சியை சந்திக்கிறோம், மற்றவர்களுக்கு முன்னால் தலை குனிவை சந்திக்கிறோம் என்பதை நாங்கள் கண்டுகொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, முதலாவது காரணம், இரண்டாவது காரணங்களை பற்றி அல்ல, மூன்றாவது காரணத்தை பற்றி சற்று அதிகமாக பேச வேண்டியிருக்கிறது, சற்று அதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. முதலாவது இரண்டாவது விஷயங்களை பற்றி அடிக்கடி ஞாபகம் ஊட்டப்படுகிறது, ஈமானுடைய விஷயத்திலே அடிக்கடி முதாகரா செய்யப்படுகிறது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் மூன்றாவது விஷயம், கல்வி ஞானம், அறிவு ஞானம், எஜுகேஷன், நாலேஜ் என்ற விஷயங்களிலே நாங்கள் அவ்வளவு தூரம் கவனம் எடுப்பதாக இல்லை. அருமை சகோதரர்களே,
முதலாவது விஷயமும் இரண்டாவது விஷயமும் வருவதாக இருந்தாலும் மூன்றாவது விஷயம் தேவைப்படுகிறது. ஈமான் பலம் அடைவதற்கு கட்டாயமாக அறிவு தேவைப்படுகிறது. எந்த விஷயத்திலே ஈமான் சொல்லுகிறோமோ அந்த விஷயம் சம்பந்தமான அறிவு அதிகமாக இருக்கிற அளவுக்கு எங்களுடைய ஈமானும் அதிகரிக்கும். எங்களுக்கு மத்தியிலே அறிவு அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு எங்களுக்கு மத்தியிலே சண்டைகள் சச்சரவுகள் குறைவாக இருக்கும். எந்த சமுதாயத்திலே அறிவு குறைபடுகிறதோ அந்த சமுதாயம் அதிகமாக சண்டை பிடித்துக் கொள்ளும். அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாட்டாது, பரஸ்பரம் புரிந்துணர்வு இருக்க மாட்டாது. ஒருவர் இன்னொருவரை பற்றி தப்பிப்பிராயத்தோடு இருப்பார்கள். ஒரு இயக்கத்தவர்கள் மற்ற இயக்கத்தவர்களை பற்றி தெரியாதவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு தெரியாதது எல்லாம் எதிர்த்து கொண்டிருப்பார்கள். எனவே ஈமான் வர வேண்டுமாக இருந்தாலும் ஒற்றுமை வர வேண்டுமாக இருந்தாலும் அறிவு தேவை, ஞானம் தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நானும் நீங்களும் எந்த மார்க்கத்தை விசுவாசித்திருக்கிறோமோ அந்த மார்க்கம் அறிவுக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம், விஞ்ஞானத்துக்கு ஆராய்ச்சிக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை போன்று உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு சமயமும் எந்த ஒரு ஐடியாலஜியும் எந்த ஒரு சித்தாந்தமும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அந்த தூரம் நாம் பின்பற்றுகின்ற மார்க்கத்துக்கு மார்க்கத்திலே அறிவுக்கு ஆராய்ச்சிக்கு கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாகுவார்களா என்று கேட்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையிலே தரஜாக்கள் கூடியவர்கள் யார், எவ்வளவு தூரம் கல்வி ஞானங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்தஸ்திலே கூடியவர்கள். அல்லாஹு தஆலா கல்வி அறிவில்லாதவர்களையும் கல்வி அறிவுள்ளவர்களையும் சமனாக பார்ப்பதில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், யாருக்கெல்லாம் அறிவு ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அதிகமான வளங்களை அதிகமான பாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்கிறான். பணத்தை பற்றி சொல்லவில்லை, அதிகாரத்தை பற்றி சொல்லவில்லை, அழகை பற்றி சொல்லவில்லை, உடல் கட்டுமானத்தை பற்றி சொல்லவில்லை. உங்களிடத்திலே யாரிடத்திலே மிக அதிகமான பணம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அதிகமான அந்தஸ்துக்கள் கௌரவங்கள் இருக்கின்றன என்று சொல்லவில்லை. யாருக்கெல்லாம் அறிவு ஞானம் வழங்கப்படுகிறதோ அவர்கள் நிச்சயமாக சிறப்புகளிலே உயர்ந்த சிறப்புகளை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, நிச்சயமாக அறிஞர்கள் ஞானம் உள்ளவர்கள் படித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அறிவை சுமந்தவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே நபிமார்கள் தீனாரையோ திருகமையோ இந்த உலகத்திலே அவர்கள் விட்டு செல்லவில்லை, அனந்த சொத்துக்களாக விட்டு செல்லவில்லை. அவர்கள் விட்டு சென்றது இன்னமா வர்றது நிச்சயமாக அறிவைத்தான் இந்த உலகத்திலே அவர்கள் வாரிசாக மக்களுக்கு விட்டு சென்றார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நபிமார்களுடைய மிகவும் பெருமதியான சொத்தாக இருப்பது அறிவு. இன்னும் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினாளுடைய அடையாளங்களிலே ஒன்று அறிஞர்கள் இந்த உலகத்திலே இருந்து மறைந்து விடுவதாகும் என்று சொன்னார். எந்த சமுதாயத்திலே எந்த உலகத்திலே அறிஞர்களுடைய பற்றாக்குறை நிலவுகிறதோ, அறிஞர்கள் கல்விமான்கள் இல்லாமல் போய்விடுகிறார்களோ அந்த நேரத்திலே உலகம் அழியும் என்று சொன்னார். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற உலமாக்களுடைய கருத்து என்ன, உலகத்தை அல்லாஹு தஆலா இயக்கிக் கொண்டிருப்பது அறிவினுடைய வெளிச்சத்தில் தான். எப்போது அறிஞர்கள் இந்த உலகத்தில் இருந்து இல்லாமல் போய்விடுகிறார்களோ அந்த நேரம் இந்த உலகம் விஸ்தம்பிதம் அடைந்துவிடும். உண்மையிலே ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டும், கல்வி ஞானங்கள் தேடப்பட வேண்டும், பரஸ்பர கலந்துரையாடல்கள் தேவைப்படுகிறது. கல்விமான்கள் தான் உலகத்தின் அஸ்திவாரங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்போது உலகத்தில் இல்லாமல் போய்விடுகிறார்களோ அந்த நேரம் இந்த உலகம் இயக்க மாட்டாது என்பதனால் கியாமத்து நாள் வந்துவிடும் என்ற கருத்தை கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உலமாக்கள் இறப்பதன் மூலமாக இந்த கியாமத்து ஏற்படும் என்ற கருத்தை சொன்னார். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால்
அவனோடு அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் மூன்று விஷயங்களை தவிர அவன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தனது பணத்தை சதக்கா ஜாரியா ஒன்றுக்காக வேண்டி செலவழித்திருந்தான். ஒரு கிணறை கட்டுவதற்காக, ஒரு பள்ளிவாயிலை கட்டுவதற்காக, ஒரு வாசிய சாலையை கட்டுவதற்காக, மக்கள் பயன்படக்கூடிய ஏதாவது முயற்சிக்காக தனது பணத்தை செலவழித்திருந்தால் அது சதப்பா ஜாரியாவாக கருதப்படும். அவருடைய கபருக்கு அதனுடைய நன்மை தொடர்ந்தும் வந்து கொண்டிருக்கும். ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முதலீடு சதப்பத்தும் ஜாரியா கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டுமா? புத்திசாலித்தனமாக உலகத்திலே முதலீடு செய்ய வேண்டும். அதுதான் சதப்பா ஜாரியா. பணத்தை வைத்து ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு பெரிய தர்மம், நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு தர்மம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு சாலிஹான பிள்ளையை உருவாக்கிவிட்டு மௌத்தாகின்றான் என்றால் அந்த பிள்ளை கேட்கக்கூடிய துவா வலதும் சாலிஹும் எதுவும் லஹு, அந்த மனிதனுக்காக வேண்டி பிரார்த்திக்கும் காலமெல்லாம் அவனுடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னது மாத்திரமல்ல, மூன்றாவதாக சொன்ன விஷயம்தான் மிக முக்கியமான விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன? ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு கல்வியை விட்டு விட்டு சென்றான், ஒரு அறிஞானத்தை உலகத்திலே விட்டு விட்டு சென்றான். அதன் மூலமாக மக்கள் எல்லோரும் பயனடைகிறார்கள். ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு சென்றான், அவனுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே உருவாக்கி விட்டு சென்றான். ஒரு வாசிய சாலையை உருவாக்கி விட்டு சென்றான், அவனால் பயனடைந்தவர்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள். இவர்கள் உலகத்திலே மற்றவர்களுக்கு அறிவை கற்றுக் கொடுக்கும் காலமெல்லாம் அது மார்க்க அறிவாக இருக்கலாம், அல்லது உலக அறிவாக இருக்கலாம். இஸ்லாம் கல்வியை இரண்டாக பிரித்து நோக்கவில்லை. கல்வி என்றால் பயனுள்ள கல்வி. அந்த கல்வியை உலகத்திலே அவன் விட்டுவிட்டு செல்லும் காலமெல்லாம் அவன் கபரிலே இருக்கின்ற பொழுது அதன் மூலமாக யாரெல்லாம் பயனடைந்தார்களோ அவர்களுடைய நன்மையெல்லாம் அந்த மனிதனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதா மாத்த இப்னு ஆதம் இன் கத்அ அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாம். மூன்று காரியங்கள் அவன் உலகத்திலே விட்டுவிட்டு சென்றால் அதனுடைய அமல்கள் தொடர்ந்தும் வந்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. அதிலே ஒன்று என்ன? பயன் தரக்கூடிய ஒரு அறிவு. எனவே புத்திசாலித்தனமான ஒரு முதலீடு, ஒரு அறிஞனாக இருப்பது, மற்றவர்களுக்கு கல்வியை போதிப்பவனாக இருப்பது, மற்றவர்கள் இருளிலே அறிவீனத்திலே தட்டெடுத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கையை பிடித்து அறிவு ஞானத்தின் பால் அழைத்து செல்லுகின்ற ஒரு மனிதன், ஒரு புத்திசாலியான மனிதன், கபருக்கு அதனுடைய நன்மை வந்து கொண்டிருக்கும். அது ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு பெரிய பேராசிரியராக இருக்கலாம், ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம். உலகத்திலே அவர் மௌத்தானதற்கு பின்னால் பலரும் சொல்ல வேண்டும், இவர் உலகத்திலே வாழுகின்ற பொழுது இப்படி இப்படியான அறிவு பணிகளை எல்லாம் செய்தார் என்று சொல்ல வேண்டும். பேருக்கும் புகழுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த அறிவை அவர் பரப்பி இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவு தூரம் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். முதலாவது இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனம் ஓதுவீராக வாசிப்பீராக என்றுதான் சொல்லுகிறது. ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லவும் இல்லை, தொழுங்கள் என்று சொல்லவும் இல்லை, ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்லவும் இல்லை. முதலாவது குர்ஆனுடைய வசனம் வாசிப்பீராக. வாசிப்பது, ரீட் பண்ணுவது, ஆராய்ச்சி செய்வது, அல் குர்ஆ ரீடிங். முதலாவது குர்ஆனுடைய வசனம், முதலாவது என்ன சொல்லி இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம்? ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும், தொழுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஈமான் கொள்ளுவதற்கும் தொழுவதற்கும் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கும் கூட தேவைப்படுவது அறிவு என்று அல்லாஹு தஆலா விளங்கியதனால் தான் முதலாவது குர்ஆனுடைய வசனத்தை அப்படி அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயரின் காரணமாக உன்னை படைத்த அல்லாஹு தஆலாவுடைய பெயரினால் நீ வாசிப்பீராக, ஓதுவீராக என்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பேனாவின் மீது சத்தியமாக என்று மக்காவிலே இறங்கி இன்னொரு குர்ஆனுடைய சூரா ஆரம்பிக்கிறது. பென் எனப்படக்கூடிய அந்த பேனா, அல் கலம் எனப்படக்கூடிய அந்த பேனாவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான்? உலக நாகரிகங்கள் அனைத்தினுடைய அடிப்படை சாதனமாக இருப்பது பேனா. பேனையினால் தான் புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன. உலக நாகரிகத்தின் அடிப்படையாக பேனா இருக்கிறது என்பதனால் பேனாவின் மீது சத்தியமாக. ஏன் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்ய வேண்டும்? அதனுடைய முக்கியத்துவத்தை நோக்கி மக்கள் தங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே தான்.
அருமை சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திற்கு ஒரு முதலாவது மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட உடனேயே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்லம ஆதம அல் அஸ்மா குல்லஹா, உலகத்திலே சகலவிதமான பொருட்களினுடைய பெயர்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறான். ஒரு மனிதன் படைக்கப்பட்டதற்கு பின்னால் அவனுக்கு அறிவு ஞானம் வேண்டும் அல்லவா? எனவேதான் அப்படியான ஒரு முதலாவது வேலையை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான். எனவே இஸ்லாம் என்பது கண்மூடித்தனமானவர்களுடைய மார்க்கம் அல்ல, குருட்டுத்தனமாக மற்றவர்களை பின்பற்றுபவர்களுடைய மார்க்கம் அல்ல, அறிவீனர்களுடைய மார்க்கம் அல்ல, மற்றவர்களின் மீது தங்கியிருப்பவர்களுடைய மார்க்கம் அல்ல. உலகத்திற்கு அறிவு ஞானம் என்ற ஜோதியை பரப்புகின்றவர்களுடைய மார்க்கம் அப்படியான ஒரு மார்க்கம் அது. ஈமான் கொள்வதாக இருந்தாலும் அறிவின் அடிப்படையில் ஈமான் கொள்ள வேண்டும், அமல் செய்வதாக இருந்தாலும் அமல் அறிவின் அடிப்படையில் தான் அமல் செய்ய வேண்டும். எனவேதான் இமாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் அமில ஃபி கைரி இல்மின் கான மா யுஸ்தித் அக்ஸர மிம்மா யுஸ்லிஹ். எந்த மனிதன் அறிவில்லாமல் செயல்படுகின்றானோ அந்த மனிதன் சீர்திருத்துவதனை விடவும் சீர்குலைப்பதுதான் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். கண்மூடித்தனமாக, விகடித்தனமாக, எந்த விதமான அறிவும் இல்லாமல், பின்னணியும் இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்திலே அமல் செய்கின்றான் என்றால் அவனுடைய அமல் மிகவும் பின்தங்கியதாக, அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படாததாகத்தான் இருக்க முடியும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அறிவு என்று சொல்கின்ற பொழுது அது மார்க்க கல்வி மாத்திரமல்ல. உலகத்திலே இருக்கின்ற என்ன என்ன கலைகளை எல்லாம் தேடினால் மனித சமுதாயம் அதனால் பயனடையுமோ, மனித சமுதாயத்திற்கு அதனால் தேவை இருக்கிறதோ அவ்வளவு கல்விகளையும் நாங்கள் தேடத்தான் வேண்டும். குர்ஆனை படிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும், ஃபிக்ஹை படிக்க வேண்டும். இதற்காக வேண்டி உலமாக்கள், மதரசாக்கள் உருவாக்கப்படுவது கட்டாயம். அது பரந்து கிபாயா என்பது போலவே எமது சமுதாயத்திலே விஞ்ஞானம், கணிதம், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், சோசியோலஜியாக இருக்கலாம், அது எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கலாம், அது ஆந்த்ரோபாலஜியாக இருக்கலாம், அது ஜுவலஜியாக இருக்கலாம், அது என்ன கலாஞானங்கள் எல்லாம் மனித சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறதோ அந்த கலாஞானங்கள் அனைத்தையும் தேடுவதும் படிப்பதும் ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உயிரியலை பற்றி சொல்லி காட்டுகிறான், மனிதர்களே நீங்கள் பூமி எங்கும் பறந்து சென்று அல்லாஹு தஆலா முதல் முதலிலே எப்படியெல்லாம் படைப்புகளை படைக்க ஆரம்பித்தான் என்று ஆய்வு செய்யுங்கள் என்று குர்ஆனிலே சொல்கிறான். தொழுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, ஈமான் கொள்ளுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, கல்வி ஞானத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியை பற்றி சொல்லி காட்டுகிறான். கல்வியை தேட வேண்டும், அவலம் எந்தூரு ஃபீ மலகூத்தி ஸமாவாதி வல் அர்த், அஸ்ட்ரோலஜியை பற்றி சொல்கின்றான், ஜியோகிராபியை பற்றி சொல்கிறான். அவர்கள் பூமி எங்கும் பறந்து செல்லக்கூடாதா? வானங்கள் பூமியினுடைய ஆட்சியை பற்றி அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டுமே என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வற்புறுத்தி சொல்கிறான். அஃபலா யன்ஊன இலல் இப்லி கைஃப குலிகத், எப்படி ஒட்டகை படைக்கப்பட்டது என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று சொல்கிறான். எனவே சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயம் என்பது வெறுமனே மார்க்க கல்வியோடு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட சமுதாயம் அல்ல. உலக கல்விகள் எல்லாம் தேடப்பட வேண்டும், அதையெல்லாம் ஃபர்லு கிபாயாக்களாக கருதப்பட வேண்டும். ஒரு காலத்திலே சுமார் 9ஆம் நூற்றாண்டிற்கும் கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டுக்கும் 12ஆம் நூற்றாண்டுக்கும் இடையிலே உலகத்திலே அறிவியல் தலைமை அந்த முஸ்லீம்களுடைய கையில் தான் காணப்பட்டது. அப்பாசியர்கள் என்று சொல்கிறோம், உமையாக்கடந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்கள் தான் உலகத்திலே இருந்த ஜயந்தர்களாக இருந்தார்கள், மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்தார்கள். காரணம், அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளில் ஒன்றை மிகவும் நுணுக்கமாக நடைமுறைப்படுத்தினார்கள். இப்னு சீனா என்று கேள்விப்படுகிறோம், இப்னு ஹைதம் என்று கேள்விப்படுகிறோம், இமாம் ராஜி என்று சொல்கிறோம். இவர்கள் எல்லோரும் அந்த நேரத்திலே கெய்ரோவிலே, பகதாதிலே, கோர்டோவாவிலே அவர்கள் அமைத்த பல்கலைக்கழகங்களும், அவர்கள் அமைத்த வாசகசாலைகளும் இன்றும் கூட மேற்கத்திய பல்கலைக்கழகங்களால் புகழப்படுவதை நாங்கள் பார்ப்போம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹெரிட்டேஜ் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு அப்படியான ஒரு பின்னணி இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் அப்படியான, ஆனால் இன்றைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் பின்தங்கி இருப்பதற்கான பல காரணங்கள் இருந்தாலும் அதற்கான அடிப்படையான காரணங்களிலே ஒன்று
நாங்கள் மேற்கத்திய உலகத்திடம் அறிவியலுக்காக, விஞ்ஞானத்துக்காக, சயின்ஸுக்காக, டெக்னாலஜிக்காக வேண்டி நாங்கள் பிச்சை வாங்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் தான் ஆய்வு செய்ய வேண்டும், நாங்கள் அவர்களிடத்திலே சென்றுதான் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதில் எந்த தவறும் இல்லை, அவர்களிடத்திலே சென்று படிப்பதில் எந்த தவறும் இல்லை. தொடர்ந்தும் படித்துக் கொண்டிருப்பதல்ல, மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற அளவும், சொந்த காலிலே நிற்கின்ற அளவும், சொந்தமாக ஆராய்ச்சிகளை செய்கின்ற அளவுக்கு எமது சமுதாயத்திலே விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் மிகப்பெரிய வல்லுநர்களும் துறை சார்ந்த அறிஞர்களும் உருவாக்கப்பட வேண்டும். இலங்கை முஸ்லிம் சமுதாயம் கூட பின்னடைந்திருக்கிறது என்றால் அதற்கான காரணங்களை நீங்கள் தேடிச் சென்றால் நாம் சொந்த காலில் நிற்கவில்லை, மற்றவர்களுக்கு முன்னால் நின்று எமது மார்க்கத்தையும் எமது சமுதாயத்தின் தனிச்சிறப்புகளையும் தைரியமாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆராய்ச்சி அடிப்படையிலும் முன்வைப்பதற்கான சக்தி மிக்க அறிஞர்கள், திராணி உள்ளவர்கள் பற்றாக்குறையாக இருப்பது எமது சமுதாயத்தை பல வகையிலும் தலைபுரிய வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல் குர்ஆனை பற்றி அவாண்டம் சுமத்துகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கண்ணா பின்னா என்று பேசுகிறார்கள், இஸ்லாம் என்ற ஒரு பிற்போக்குவாத மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள், பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் இந்த உலகத்திலே பரப்புவதற்கு வந்த மார்க்கம் என்று அப்பட்டமாகவே இஸ்லாத்துக்கு எதிராக போர் கொடி சர்வதேச ரீதியாக மாத்திரமல்ல, நாம் வாழக்கூடிய நாட்டிலும் தூக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்கே படித்தவர்கள், எங்கே விஞ்ஞானிகள், எங்கே ஆய்வாளர்கள், எங்கே மீடியாக்காரர்கள், மொழி வல்லுநர்கள் எங்கே, துறை சார்ந்தவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கே என்று நாங்கள் கேட்கிறோம். அல் குர்ஆனை பற்றி அண்மை காலத்திலே மிக பயங்கரமான ஒரு அபாண்டத்தை சுமத்தினார்கள். அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதாம் முஸ்லிம்களுடைய வேதமாகிய குர்ஆனிலே முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உணவை பரிமாறுகின்ற சந்தர்ப்பத்திலே மூன்று தடவை அதிலே துப்பிவிட்டு தான் அந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுடைய வேதமாகிய குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதாம், இதுதான் ஷரியத்துடைய சட்டமாம் என்று பகிரங்கமாக பேசினார்களே, யார் இதற்காக குரல் எழுப்பியவர்கள்? எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்கே, எமது பேராசிரியர்கள் எங்கே, எமது வல்லுநர்கள் எங்கே, எமது மீடியாக்காரர்கள் எங்கே? இதற்கெல்லாம் காரணம் என்ன? அறிவியல் ரீதியான தளம் பின்புலம் எங்களிடத்திலே பற்றாக்குறையாக இருக்கிறது. சரியான முதுகெலும்புள்ள தைரியமுள்ள இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தின் சிறப்புகளை மற்றவர்களுக்கு அழகாகவும் சிறப்பாகவும் எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே இல்லாமல் இருப்பது இந்த மார்க்கம் பின்னடைவதற்கும் இந்த சமுதாயம் இவ்வளவு தூரம் கெட்டுப்போவதற்கும் காரணமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல் குர்ஆனிலே இருக்கின்ற வசனங்களை எல்லாம் திரிவுபடுத்தி அவற்றை சம்பந்தமில்லாத இடங்களிலே பிரயோகிக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அறிவியல் பின்புலத்தோடு இருக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள், புத்தகங்களை எழுதுகிறார்கள். இந்த நாட்டிலே நாம் அறிந்த வகையில் சுமார் 18 மேற்பட்ட நூல்கள் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களுக்கும் எதிராக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே சிங்கள மொழியில் மாத்திரம் சுமார் 30 மேற்பட்ட வெப்சைட்டுகள் மிக பயங்கரமான முறையில் இஸ்லாத்தை விமர்சிக்கின்ற வெப்தளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நாம் இன்னும் கைகட்டி கொண்டும் வாய்மூடிக்கொண்டும் நாம் பேசாம மனந்தைகளாக முதுகெலும்பில்லவர்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் எழுப்பி இந்த மார்க்கம் இப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே, இப்படியெல்லாம் தலை குனிவு முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் நானும் நீங்களும் என்ன பதிலை சொல்ல காத்திருக்கிறோம்? அருமை சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு மற்றவர்கள் வருவது எப்படி போனாலும் கூட இஸ்லாத்தில் இருப்பவர்களை பாதுகாப்பதற்கு முயற்சிகள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அண்மை காலத்திலே எமக்கு கிடைத்த தகவலின்படி இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடியவர்களுடைய தொகை அதிகரித்துக் கொண்டே போகிறது, முற்பந்துகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? ஒரு இன்டலெக்சுவல் வோ எங்களுக்கு எதிராக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் நினைப்பது போன்று அவர்கள் வெளிப்படையில் செய்கின்ற புரோகங்களை விடவும் எமக்கு எதிராக ஒரு சிந்தனா ரீதியான யுத்தம் ஒன்றை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு அப்பாலஜெட்டிக்லேவல்ல, ஒரு மன்னிப்பு கேட்கின்ற அளவுக்கு கொண்டு வருகின்ற அளவுக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, ஈமானுக்கு வேட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் சமுதாயத்தின் தனித்துவங்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டுக்கொண்டிருக்கின்றன. இப்படியான சந்தர்ப்பங்களிலே தேவைப்படுவது அறிவு, ஞானம், ஆராய்ச்சி, ஒற்றுமை, ஈமானுடைய பலம்.
எமக்கு மத்தியிலே இருக்கின்ற சகலவிதமான குரோதங்களையும் எமக்கு மத்தியில் இருக்கின்ற படவுகளையும் ஒரு கடவை அப்பால் தூக்கி எறிந்துவிட்டு முஸ்லிம் சமுதாயம் குற்றுயிராக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், அநாதை சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், முஸ்லிம் சமுதாயத்தின் தனித்துவங்களை பேணக்கூடிய, முஸ்லிம் சமுதாயத்தின் இலட்சியங்களை சரியாக வகுத்து கொடுக்கக்கூடிய அறிஞர்களும் புத்திஜீவிகளும் இன்டலெக்சுவல் ப்ரொஃபஷனல்ஸ் எங்களுக்கு தேவைப்படுகிறார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயம் தனித்து வாழ முடியாது. முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து அவர்கள் கூரமாகி வாழ முடியாது. அது பொலிட்டிக்கலாக இருக்கலாம், எக்கனாமிக் சைடாக இருக்கலாம், அல்லது மீடியாவாக இருக்கலாம், அல்லது வேறு என்ன துறையாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு மத்தியில் பழுதுபட்டு போயிருக்கின்ற இந்த உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு, இந்த சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, முஸ்லிம் சமுதாயத்தை ஏனைய சமுதாயத்தவர்களோடு மிகவும் அந்நியூன்யமான சமுதாயமாக மாற்றுவதற்கு, பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு, இந்த கோஎக்ஸிஸ்டன்ஸை ஏற்படுத்துவதற்கெல்லாம் முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் கவலையாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான், முஸ்லிம் சமுதாயத்திலே படித்தவர்கள் இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். கலாநிதிகள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், சயின்டிஸ்டுகள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய கல்விமான்கள் இருக்கிறார்கள், துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தேவையான அளவு இல்லைதான், ஆனாலும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், அவர்களிலே இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் எல்லோரும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தாங்கள் படித்திருக்கின்ற கல்வியை இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சிக்காக வேண்டி பயன்படுத்துவது இல்லை என்ற உண்மையை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். பதவிக்காக, புகழுக்காக, சம்பளத்திற்காக தானும் தனது குடும்பமும் என்று இருக்கின்ற கல்வியாளர்களும் ஞானிகளும் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அறிவு வழங்கப்படுவது என்பது குரங்கின் கையிலே வைத்த பூமாலை போன்று பயன்படுத்துவதற்கல்ல. சமுதாயம் இப்படியெல்லாம் அடிபட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே, விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே, உனக்கு நான் கல்வியை தந்தேனே, ஞானத்தை தந்தேனே, அதனை ஒரு அமானிதமாக நீ பயன்படுத்தினாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னிடத்திலே கேட்பான், உங்களிடத்திலே கேட்பான், நாளை மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு சித்த சுவாதீனத்தை கொடுத்து, அழகாக சிந்திக்கின்ற தன்மையை கொடுத்து, சமுதாயத்திலே செல்வாக்கையும் வளத்தையும் கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, அதிகாரத்தையும் கொடுக்கிறான். ஏன்? சோதனைக்காக. அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு பெருமைப்படுவதற்காக அல்ல, அவற்றையெல்லாம் வைத்து தன்னை மாத்திரம் வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டிய அல்ல. சமுதாயம் குற்றுயிராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், விமர்சிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், இஸ்லாம் கூட விமர்சிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கல்விமான்கள் முன்வர வேண்டும். தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற முரண்பாடுகள் எல்லாவற்றையும் களைய வேண்டும், ஒற்றுமைப்பட வேண்டும், ஆலோசிக்க வேண்டும், அழகான திட்டங்களை சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும். பாமர்களை நாங்கள் குறை சொல்வதற்கில்லை, படித்தவர்களுக்கு நோங்கள் படித்தவர்களை நோக்கி நாங்கள் பேசுகின்றோம். அவர்கள் மதரசாக்களிலே ஓதி முடித்தவர்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களிலே பட்டங்கள் பெற்றவர்களாக இருக்கட்டும், நானும் எனது தொழிலும், நானும் எனது பட்டமும், நானும் எனது பதவியும் என்று மாத்திரம் வரையறுத்துக் கொண்டு அவர்கள் வாழ்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய துரோகமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, எனவே கல்வியை கற்பதனுடைய நோக்கத்தை கல்வியாளர்கள் இருந்தால் மாத்திரம் போதாது. கல்வியை ஏன் கற்கிறேன், பல்கலைக்கழகம் ஏன் செல்கிறேன், ஒரு கொடுத்த சீதனத்தோடு திருமணம் முடித்துக் கொள்ளத்தான் நான் பல்கலைக்கழகம் சென்றேன், அல்லது எல்லோரும் என்னை பார்த்து அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பல்கலைக்கழகம் சென்றேன், அல்லது உழைத்து என்னை மாத்திரம் போஷிப்பதற்காக வேண்டி சென்றேனா, அல்லது இந்த அறிவை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நான் பாடுபட்டேனா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அறிவுள்ளவர்களிடத்திலே பணிவு வேண்டும், சமூக உணர்ச்சி வேண்டும், அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வேண்டும். لقد آتينا سليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆட்சியை போன்று, அறிவை போன்று உலகத்தில் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த அறிவையும் ஆட்சியையும் வைத்து அவர்கள் பெருமைப்படவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் எப்படிப்பட்டவன், உலகத்திலே இருக்கின்ற அவனுடைய அடியார்களில் பெரும்பாலானவர்களுக்கு மத்தியில் எங்களை எல்லாம் சிறப்பாக்கி வைத்தான் என்று தங்களுடைய பணிவை, அடக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு அறிஞனிடம், கல்வி கட்டவனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, முதலாவது கல்வியை வலியுறுத்தினோம், இரண்டாவது நாங்கள் சொல்கிறோம், வெறுமனே கல்வி ஞானத்தின் நாள் மாத்திரம் சமுதாயத்தில் எதனையும் சாதிக்க முடியாது.
அந்த கல்விமான் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும், சமூக உணர்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும், அவரிடத்திலே பணிவு வேண்டும், சமுதாயத்துக்கு ஏதாவது என்னால் ஆனதை சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும். இருந்தால் மாத்திரம்தான் அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்கிறது, கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு இதனை தந்திருப்பது நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது நன்றி கட்டவனாக இருக்கின்றேனா என்று பரீட்சிப்பதற்காக வேண்டித்தான் என்னை அல்லாஹு தஆலா இந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அறிவுள்ளவன், அதிகாரம் உள்ளவன், செல்வாக்குள்ளவன், பதவியுள்ளவன் எப்போதும் தலை குடிந்தவனாக, பணிவுள்ளவனாக, மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவனாக, ரப்பை எந்த நேரத்திலும் மறக்காதவனாக, தன்னை ஒரு மெழுகுவர்த்தியாக உருக்கி சமூகத்திற்காக வேண்டி பயனளிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த அறிவினால் எந்த பயனும் கிடையாது. இரவு ஜிமாவிலும் நாதத்தாக்கியிலும் குண்டுகளை போட்டவர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய விஞ்ஞானிகள். அவர்களுடைய அறிவு அந்த சமுதாயத்தை அழித்துத்தான் போட்டது. முதலாவது குண்டிலே 100,000 பேர், இரண்டாவது குண்டிலே 35,000 பேர் அழித்து போனார்களே. அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது, அறிவோடு சேர்ந்து தக்குவா வர வேண்டும், ஈமான் வர வேண்டும், சமூக உணர்ச்சி வர வேண்டும். அப்போதுதான் அந்த அறிவு பயனளிக்கும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, கல்வியை பெறக்கூடியவர்களாக, கல்வியை மதிக்கக்கூடியவர்களாக, அறிஞர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர்களாக, கல்வியை பெற்றால் மாத்திரமல்ல கல்வியின்படி நடக்கக்கூடியவர்களாக, கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, பணிவுள்ளவர்களாக நாங்கள் மாறுவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கல்வியை மடிக்கக்கூடியவர்களாக, கல்விக்காக வேண்டி செலவழிக்கக்கூடியவர்களாக, கல்வியின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக, பணிவுள்ளவர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றிய உருவாயாக. முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சகல விதமான சகா சவால்களிலிருந்தும் முஸ்லிம் சமுதாயத்தை விடுவிப்பாயாக. யாவா நாங்கள் உன்னுடைய இந்த மாளிகையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் இருந்து கேட்கின்றோம். யாவா முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எத்தனையோ சதிகள் சூழ்ச்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்ச்சிகளை பற்றி அறிவுள்ளவர்களாக எங்களை மாற்றுவதோடு இந்த சூழ்ச்சிகளுக்கு எதிராக காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் மாற்றிவிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, எங்களுடைய வியாபாரங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய அகலாக்குகளை பாதுகாப்பாயாக. ஏனைய சமுதாயங்களுக்கு முன்னால் கண்ணியமான சிருஷ்டிகளாக படைப்புகளாக இருப்பதற்கான பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு நன்றி பாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.